பொருளாக மாறிடுச்சு. ஜெய்வி தொடர்பாக அன்புமணி எழுந்த கடிதம், அது தொடர்பாக வந்து சூர்யா எவ்வளோ கொடுத்த விளக்கம் கிடைக்கும், இது பல்வேறு சமூகங்கள் சார்ந்த பிரச்சனை ஆச்சு, திருமாவளவன் தொடர்ந்து அறிவு கொடுத்தாரு, இது மிகப்பெரிய விவாத பொருளாதார மாற்றம் உங்களோட பார்வை. ஏதோ நீ வம்பில் தூடுறாயின்னு தான் நினைக்கிறேன். அதாவது எங்க ஐயா அன்புமணி அவர்கள் எழுதின கடிதத்துல இருக்கிற அலி அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம மறக்க முடியாது. அது வந்து முத முதல்ல அண்ணன் ஜெயபாஸ்கர் தான் எழுதினார், அதை கவிஞர் ஜெயபாஸ்கர். அது என்னன்னா, அது அவர் கேட்குறார்ல, அந்தோணி சாமிங்கிற ஒருத்தர் தான் அதில் உதவி ஆய்வாளராக இருக்கிறார், அவரை அடித்து தான் அவர் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் உண்மையான பேரை வச்சுட்டு ஏன் நீங்கள் அதை மாற்றினீங்கன்னு கேட்குறாரு. அதில் தம்பி தமிழ் வந்து பேசும்போது, அந்த உதவி ஆய்வாளர் பேசும்போது பின்னாடி வந்து வன்னியர் சங்க அந்த அடையாளம் வந்து அது தெரியாமல் வச்சுருக்க முடியாது, உலகத்துக்கே தெரியாது வன்னியர் சங்க குறியீடுன்ட்டு. அதை தவிர்த்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. நான் படம் பார்க்கும்போது எனக்கு உண்மைன்னு தோணலை, அதாவது உண்மை, ஏன்னா நான் காட்சியிலையும் கதாபாத்திரங்களோடையும் மூழ்கி அப்படியே போயிட்டதுனால எனக்கு தோணலை. அது சொல்லும்போது திருப்பி ஓ அப்படியா வச்சுருக்காங்களோ, பின்னாடி வச்சுருக்காங்களோ அப்படின்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இல்லைன்னா அப்போவே தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி இது அது எடுத்துடலாம் அப்படின்னு. அது அதுக்கப்புறம் அதை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாற்றி ஏதோ லட்சுமியோ சரஸ்வதி படமோ வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அது தொடக்கத்திலேயே செஞ்சுருக்கலாம், அது அது தவிர்த்திருக்கலாம்னு என்னுடைய கருத்து. அது தவிர்த்திருக்கணும், அது அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் வலியை வெளிப்படுத்துவதற்கு எடுத்து இன்னொரு சமூக மக்களினுடைய வலி வேதனையை நம்ம ஏற்படுத்திடக்கூடாதுன்ற என்னுடைய சூர்யாவை எட்டி உதைச்சா 1 லட்சம் ரூபாய் தருவான்னு ஒரு பாமக மாவட்ட செயலாளர் வந்து அறிவிக்கிறாரு. அதுக்கு இதுவரைக்கும் அந்த தலைமை வந்து எந்த இதுவும் சொல்லலை. எல்லா விவாதங்கள்லயும் அப்படி என்ன தப்பு எட்டி உதைச்சா அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப பேசுறாங்க. இது ஒரு ஜாதி, அதுல ரொம்ப அநாகரியமான பதிவு. அப்படியே அவரு அவர் எட்டி உதைக்கிற அளவுக்கு கேட்டேன், என் தம்பி என்ன அப்படியே செந்தில என்ன, அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பதிவிட முடியாது. அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச இது வந்து சூர்யாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்காது, ஏன்னா ஒரு படைப்பு அவர் கதை கட்டிருப்பாரு நடிச்சிருப்பாரு. பின்புலத்தில் என்ன வருது, பின்புலம் என்ன இருக்குதோ அதை அது கலை இயக்குனர் வேலை, இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இவங்க தான் பார்ப்பாங்க. அவர் அவருக்கு அவர் தெரிஞ்சது செஞ்சிருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து என்ன நடப்பேன்னா, சூர்யாவை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தையும் எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அண்ணன் சிவகுமார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண நினைப்பாங்களே ஒழிய புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. அவங்க 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 உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்க தான் விரும்புவாங்க. அது குறிப்பாக எங்கள் அண்ணன் சத்யராஜ் இருந்து எங்கள் அண்ணன் சிவகுமார் எனக்கு ரொம்ப தெரியும். அது வந்து எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய அப்படிலாம் அவர் திட்டமிட்டு செஞ்சுருக்க மாட்டார். அது போய் தேவையில்லாமல் அவரை மிதிங்க உதைங்க இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. அப்படி பதிவு போட்டவரோட உதைங்க, நான் வேணா காசு கொடுக்குறேன். முன்னாடி தணிக்கை இருக்காங்க, அவங்க காட்சிகள் வேண்டாம், பசங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் வரக்கூடிய காலங்களில் எல்லா அரசு கட்சி தலைவர்களும் இல்லை எல்லா மத சார்ந்தவர்களும் இல்லை சாதியத்தோடு உட்காந்து பார்த்த பிறகுதான் திரைக்கு வருமோ அப்படின்ற ஒரு போக்கு மாறுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. படத்துல அவங்களுக்கு பிஜேபிக்கு உங்களுக்கு தெரியல, சாதி மதம் ரெண்டும் இரு கண்ணு. சாதி மதத்தின் வேறு எங்க இருக்கு, சாதியில் இருக்கு. அவங்களுக்கு சாதி இருந்தால் தான் அவங்களுக்கு அரசியல். அதனால தான் அங்கே உத்தரப்பிரதேசலாம் சாதி கட்சி தலைவர்களாக சேர்த்து சேர்த்து இது பண்ணாங்க. இங்கேயே தான் செய்கிறாங்க, இங்கேயே தான் செய்வாங்க. அப்போ அது அவர் அப்படி தான் பேசுவார்.
அவருக்கு சாதி வேணும், எங்களுக்கு சாதி வேண்டாம். புரியுதா? அவர் அதனால சாதி அவங்களுக்கு தேவைப்படும், அவங்களுடைய வேறு சாதியில தான் இருக்கு, அதனாலதான் போராடுங்கன்ற.